ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், April 28th ஹிந்து எடிட்டோரியல்ஸ் தமிழில் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் ஆர்டிக்கல் ஜுடிஷரி பற்றி வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஆர்டிக்கலும் ஒரே அதை பற்றி தான் பேசி சேர்த்து பார்த்துருந்தா. ஸோ நியூஸில் இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரகண்டோடைய ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்தோன்னா ஜஸ்டிஸ் கேஎம் ஜோசப். ஸோ இவரை வந்து கொலிஜியம் சிஸ்டம் இருக்காங்களே, கொலிஜியம்னா யார் அப்படின்னா, நம்ம ஜுடிஷரியில் 3 judges நடந்திருக்கும், கேஸ் நடந்திருக்கும். 3 judges கேஸ், 1st judges கேஸ், 2nd judges கேஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எண்டில் பார்த்தோம் அப்படின்னா கொலிஜியம் சிஸ்டம்னு ஒன்று எவால்வ் பண்ணியிருப்பாங்க. ஜுடிஷியல் பாடி அவங்களே தங்களுக்கான ஜஸ்டிஸஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அப்பாயின் பண்ணியிருக்கிறதுக்கு எவால்வ் பண்ண சிஸ்டம் தான் கொலிஜியம் சிஸ்டம், ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பக்கம் ஜுடிஷியல் மெம்பருக்காக இருக்க பாடி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பாயின் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இன்னொரு சைடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது நம்ம கவர்மெண்ட். கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் சஜஷனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வேணாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து அகெயின் நீங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ வந்து நியூஸில் இருக்குது. ஸோ ஏன் வந்து இவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் ஜோசப் வந்து ஆல் இண்டியா லிஸ்ட் ஆஃப் ஜட்ஜஸில் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஜூனியராக இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கேரளாலேருந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஜட்ஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க. ஸோ வந்து இவரை போட்டோம் அப்படின்னா அடிஷ்னல் மெம்பராக வராங்க. இப்போ ரீஜனல் ரெப்ரசன்டேஷன் வந்து சில ஹைகோர்ட்ஸ்லேருந்து கம்மியாக இருக்குது, ஸோ இம்பேலன்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற ரெண்டு விஷயந்தான் இவங்க கவர்மெண்ட் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த சைடு வந்து கொலிஜியம்லேருந்து ஆக்சுவலாக என்ன பேஸ் பண்ணி அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து மெரிட், பியூராக மெரிட் பேஸ் பண்ணி. ஸோ அவருடைய எப்படி அவர் கேசஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மெரிட் பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து கொலிஜியம் சிஸ்டம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கான பேக்ரவுண்டாக என்ன போய் பார்க்குறாங்கன்னா, 2016 வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் ரூல் இன் உத்தரகாண்டை வந்து ஜஸ்டிஸ் கொரியன் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருனா த்ராஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒருவேளை வந்து இவங்க கவர்மெண்ட் வந்து இதை வந்து சஸ்பீஷியஸாக கவர்மெண்ட்டோடைய ஆக்டிவிட்டி வந்து இதுக்காகவே வந்து அவர் அப்பாயின்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நியூஸ். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜுடிஷரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸோடைய கான்ஃப்ளிக்ட் தான். அதனால் இந்த டாபிக் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ். ஸோ அதுலேயும் இதே பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஆர்டிக்கலையும் சேம் விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த 1973 அந்த ஜஸ்டிஸ் ரே ஏஎன் ரே அந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை வந்து பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு 1973 கேஸ் பண்ண அந்த பாரதி கேஸ் நடக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக வெர்டிக்ட்டு ஒரே ஒரு ஜட்ஜ் வந்து சொல்லியிருந்தார், ஜஸ்டிஸ் ஏஎன் ரே. அந்த அவரை வந்து சூப்பர் சீட் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸாக அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. அதர் மெம்பர்ஸ் வந்து சீனியர் மெம்பர்ஸ் இருந்தாலும் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் இந்த இந்திரா காந்தி வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கோர்ட் வந்து இவர் வந்து அப்பாயின்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ ஓன் ஜட்ஜ்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆணுச்சு. ஸோ என்னென்னா ரைட் டு லைஃப் இருக்குல்ல அண்டர் Article 21 அது வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து சொல்லும்போது, இப்போ இந்த இடத்துல இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாருன்னா, கோர்ட் வந்து அந்த டைம் ஃபெயில் ஆகிடுச்சு டு அப்ஹோல்ட் தி சிட்டிசன்ஸோடைய ரைட்ஸ் அப்ஹோல்ட் பண்ணுறது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்றார். ஸோ இதை ஏன் இங்கே சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இதே மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற பிடிச்ச ஆளை வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பீஷன் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கலில் இவங்க டிஸ்கஸ் பண்ணுற விஷயம். ஸோ இதில் வந்து இவங்களோட ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் சைடோட ஆர்கியூமெண்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப வந்து இட் இஸ் நாட் வேலிட் அப்படிங்கிறதான் விஷயம். ஏன் அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் தான் அப்பாயின்ட் பண்ணணுங்கிற அவசியமே ஆல்ரெடி கிடையாது. அதே மாதிரி கேரளா ஹைகோர்ட்லேருந்து ஆல்ரெடி ஒரு ஜட்ஜ் இருந்தாலும் இந்த கேரளா மட்டும் கிடையாது, இது மாதிரி வந்து மெட்ராஸ் சாரி பாம்பே ஹைகோர்ட் அந்த மாதிரி வேறு ஹைகோர்ட்ஸ்லேருந்தும் போகிற ஜட்ஜஸ் வந்து நிறைய பேர் அங்கே இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்கியூ பண்ணுறது வந்து இட் இஸ் ராங் அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் 1998 அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கு மெரிட் பேஸ் பண்ணி கண்டிப்பாக அப்பாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு, ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸில் வந்து நடக்கக்கூடிய ஒரு டசில் ரெண்டு பேருக்கும், ஜுடிஷியரி அஸ் வெல் அஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அந்த வாரம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வந்து சீக்கிரம் வந்து சால்வ் ஆகும். அதே மாதிரி 3rd judges கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டியூ கன்சிடரேஷன் ஆஃப் ரீசன், அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்க என்ன வந்து யுனானிமஸாக அக்ரிமெண்ட் போடுறாங்களோ, அதாவது அவங்க கொலிஜியம் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து யுனானிமஸாக சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக வந்து
கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் இதில் சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இடிக்குது, அது யுனானிமஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற பாயிண்ட் அங்கே சொல்லும்போது கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க அந்த கொலிஜியமில் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக போயிடும் அப்படிங்கிறதா விஷயம். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, அகெயின் இப்போ ரெக்கமெண்ட் வந்து நீங்கள் திருப்பி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஸோ கொலிஜியம் வந்து திருப்பி ரீஇட்ரேட் பண்ணணும். ஸோ இவரை தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம், திருப்பி ரீஇட்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் வந்து இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். ஓவராலாக இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜுடிஷரி, ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த கொலீஜியம் சிஸ்டம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்ஜிஏசி வந்து எடுத்துகிட்டு வராங்க. எக்ஸிக்யூட்டிவ் பாடி, எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுடிஷியல் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று கொண்டு வந்து, ஸோ அதுலேருந்து வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸும் இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸும் இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கோர்ட் வந்து இதை வந்து த்ராஷ் பண்ணிடுது, என்ஜிஎஸ்சி வேணாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா எங்கள் இண்டிபெண்டன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் வந்து சொல்யூஷனாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, மெமரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் எம்ஓபி அப்படின்னு ஒன்று எவால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருமே ஜுடிஷியரியும் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டு பேரும் சேர்ந்து இது இந்த ப்ரொசீஜரை எவால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த எம்ஓபி வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனாக இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் எம்ஓபி கொண்டு வரமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது, ஓகேவா? இந்த ரெண்டு ஆர்டிக்கலையுமே இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், தி எலஃபண்ட் இன் தி பேட்டன் ஆஃபீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்3 இஷ்யூஸ் ரிலேட்டட் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டன் ஆஃபீஸ் பற்றி பேசியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் பேட்டன் லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லா. நம்ம வந்து செகண்டரி பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி எவர் க்ரீனிங் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ எவர் க்ரீனிங் அப்படிங்கும்போது ஒரே ஒரு வேலிடான ஒரு மருந்தோ சம்திங் ஒரு ப்ராடக்டோ கண்டுபிடிச்சிட்டு, ஸோ அந்த ஒரு ப்ராடக்டை திருப்பி அந்த பேட்டர்ன் வந்து 20 இயர்ஸ் அப்படின்னா அந்த 20 இயர்ஸ் முடிஞ்சோடனே அந்த பேட்டர்ன் வந்து ஜெனரிக்காக மாறிடணும். ஸோ சில மேனுஃபேக்சரர்ஸ் இதை வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்டோட ஒரு சில விஷயத்தை மட்டும் லைட்டாக வந்து அதோட காம்போசிஷனை மாற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஒரு சால்ட் ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம். ஸோ .H2O அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சால்ட் ஆட் பண்ணி அப்போ அது வந்து புது ப்ராடக்டாக காமிச்சு திருப்பி இதை எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதோட கம்போசிஷன் மாற்றி இல்லை ஒரு டெரைவேட்டிவாக மாற்றி இன்னும் பேட்டன்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபினாமினன் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எவர் க்ரீனிங் அப்படின்னு. ஸோ இந்தியன் லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டஃபஸ்ட்டான ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்போம். எவர் க்ரீனிங்காக நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு நம்ம பேட்டன்ட் லா இருக்கு இல்லையா. ஸோ பேட்டன்ட் லாவில் நம்ம நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமான செக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 3D, அப்புறம் செக்ஷன் 3E, 3I. ஸோ இது இல்லாமல் முக்கியமான ஒரு கேஸ் என்னென்னு பார்த்தோம்னா நொவார்டிஸ் கேஸ். அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிப்பாக என்ன சொல்லிடும் அப்படின்னா, எவர் க்ரீனிங் பேட்டன்ட் வந்து கொடுக்க முடியாது. அதாவது அஃபோர்டபுள் மெடிசின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லைன்னா கண்டிப்பாக அதை வந்து நாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி, அந்த ரைட்ஸை பேட்டன்ட் ரைட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு பேர் தான் கம்பல்சரி லைசன்சிங். கம்பல்சரி லைசன்சிங்கை கொடுத்து இன்னொரு ஒரு கம்பெனியை மேனுஃபேக்சர் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் ஆஸ் வெல் அஸ் பேட்டன்லாம் இது வந்து மற்ற நாடுகளுக்கு ஒரு லீடிங் எக்ஸாம்பிளாக இருந்துட்டு வரும். ஸோ இப்போ என்ன இந்த இதில் இஷ்யூவாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பேட்டன்ட் வந்து பேக்லாகாக இருக்குது, பெண்டிங் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து ஃபாஸ்டராக வந்து இது பேக்லாக் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டராக வந்து அப்ளிகேஷனுக்கு வந்து எஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேட்டன்ட் கொடுக்குறதுல எரர் வந்து அதிகமாக இருக்குது. 72% வந்து தப்பாக கொடுக்குறோம். ஸோ 7 in 10 பேட்டன்ஸ் வந்து தப்பாக வந்து கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த செகண்டரி பேட்டன்ஸ் நிறையா கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ல ஆல்ரெடி செகண்டரி பேட்டன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம லா இருக்கு. இருந்தாலும் செகண்டரி பேட்டன்ஸும் இந்த மாதிரி 1654 அளவுக்கு நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு பிரச்சனை. நம்மளுடைய பேட்டன்ட்ல அப்படி 3D என்ன சொல்லுது அப்படின்னா, செக்ஷன் 3D வந்து என்னன்னா, காம்பினேஷன்ஸ் அதர் டெரைவேட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி 3E பார்த்தீங்கன்னா மியர் மிக்சர், இன்னொரு மிக்சரோட ஜாயின் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3Dக்கு வந்து நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போய் என்ன பண்ணலான்னா, உங்கள் எஃபிகசி டேட்டாவை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். உங்களுடைய புது விதமான டெரைவேட்டிவாக நீங்கள் எடுத்துகிட்டு வர பொருள் முன்னாடி உள்ள பொருளை விட எஃபிஷியண்ட்டாக வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மருந்தே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் எக்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் எக்ஸோட பேட்டர்ன் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் இதோட ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கொண்டு வரும். ஸோ இது இப்போ இந்த புது ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டை விட எவ்வளோ எஃபிஷியண்டாக அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணுது அப்படிங்கிறத சப்மிட் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணால் தான், அந்த எஃபிஷியன்சி டேட்டாக காமிச்சாதான் நமக்கு பேட்டர்ன் கொடுப்பாங்க.
ஸோ அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா 3E-ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மிக்சர் சொன்னோம் இல்லையா. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் வந்து சினர்ஜிசம் நீங்கள் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்கக்கிட்ட காட்டணும். ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ சிலவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பைபாஸ் பண்ணுறதுக்கு இதை மிஸ்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா 3E-ல உள்ளதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அவங்க வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அதே மாதிரியே ஒரு ஐபிஏபி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்பலேட் போர்டு வந்து ஒரு கேஸில் வந்து சொல்ல ஒரு விஷயத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருப்பாங்க, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டன்ட் அப்ளை பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மியர் அப்சர்வேஷன் ஆஃப் ஐபிஏபியை வந்து கண்டிப்பாக வந்து பைண்டிங்காக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டன்ட்டுக்கு இப்போ வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கும் பேட்டன் வந்து வாங்குறாங்க. இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நம்ம பேசினது என்ன ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸ் இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ப்ராடக்ட்ஸுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான மெத்தட் இருக்கும் இல்லையா, எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அந்த ப்ராடக்ட் இல்லாமல் அந்த மெத்தட். ஸோ அந்த மெத்தடுக்கு வந்து நம்ம லா படி என்ன அப்படின்னா பேட்டன்டே வாங்கக்கூடாது, நம்ம வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது ஓகேவா. பட் என்னன்னா ஒரு சிலவங்க இப்போ வந்து அதை வந்து பேரை மாற்றி வச்சுக்கிறாங்க, அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க அப்ளை பண்ணும்போது இந்த மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் கேட்டிருப்பாங்க, அதை வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த பேரை மாற்றிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே வந்து மெத்தட் ஆஃப் ட்ரீட்டிங் இதான் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன், மெத்தட் ஆஃப் ட்ரீட்டிங் நியூரலாஜிக்கல் டிஸார்டர் ஃபார் மேமல்ஸ் அப்படின்றதான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ ஆனால் வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பேர் வந்து எப்படி மாற்றிக்கணும்னா காம்போசிஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் மெடிக்கமெண்ட் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிட்டு இது வந்து காம்போசிஷன் அப்படின்னா இது எங்களுக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை பேரை மாற்றி பேட்டர்ன் வாங்குறாங்க ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெக்கானிசம் வந்து கொண்டு வரணும் பேட்டர்ன் அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் படி. ஸோ இதில் உள்ள அந்த செக்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கேஸ் இம்பார்ட்டன்ட். நமக்கு இருக்கிற பேட்டர்ன்லாவுடைய பாசிட்டிவ்ஸை தான் இந்த பேரால பார்த்தோம். நெகட்டிவ்ஸ் அதாவது இப்போ இருக்கிற நெகட்டிவ்ஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். நிறைய எரர் இருக்குது. ரெண்டாவது வந்து செகண்டரி பேட்டர்ன்ஸ் நிறையா வாங்குறாங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பேரை மாற்றி வந்து காம்போசிஷன் சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இன்னொரு ஆர்டிகல் இருக்குது GS3 எக்கனாமி. இது வந்து இப்போ இருக்கு. ஸோ இந்தியன் எக்கனாமி அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்தியன் ருப்பி வந்து ஃபாலோ ஆகுது. மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில் ப்ரைஸ் வந்து அதிகமாகிறது ஒரு ரீசன் ஓகேவா. ஆயில் ப்ரைஸ் வெளில அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு ரீசன். அப்புறம் வந்து இங்கேருந்து அவுட்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஹையர் யூஎஸ் பாண்டுக்கு வந்து அங்கே ஒரு நல்ல ஈல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மார்க்கெட்லேருந்து நிறைய பேர் வந்து வெளில போகிறாங்க. ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸும் பை பண்ணாமல் அதை விட செல் பண்ணது அதிகமாக இருக்கும். ஸோ நெட் செல்லிங் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிறதுனால நமக்கு டெஃபிசிட்டும் ட்ரேட் டெஃபிசிட்டும் நமக்கு வந்து அதிகமாகுது. ஸோ இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்தியா மட்டும் கிடையாது, இது வந்து அதர் பிரிக்ஸ் நேஷன்ஸ் லைக் பிரேசில் ரஷ்யா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் காஸ்ட்டுக்கு வல்னரபுளாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் இந்த டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அவங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அது வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் அண்ட் ட்ரம்ப் யூஎஸ்க்குள்ளே பிரச்சனை அதிகமானுச்சு அப்படின்னா அதுவும் அன்சர்டனாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ லாஸ்ட் ஒன் கொல்லம்ஸ் கேஷ்யூ கிரஞ்ச். ஸோ இது பார்த்திங்கன்னா GS3 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அது இல்லைனா வந்து ஜியாகிரஃபி GS1 ஜியாகிரஃபி லொக்கேஷன் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஸோ அதுவும் அதுக்கு ரிலேட்டட். ஸோ இந்த கொல்லம்ங்கிறது கேரளாவில் இருக்க இடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டோடைய கேஷ்யூ ப்ராசஸிங் கேபிட்டல் அப்படின்றாங்க. ஸோ ரா கேஷ்யூவை வந்து இம்போர்ட் பண்ணி இல்லைனா வந்து அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷனை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக அங்கே ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து ரொம்ப ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெயின் ரீசன்ஸ் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இது ஏன் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோ ஆக ஆரம்பித்த உடனே நிறைய வந்து அங்கே இருக்கிற அந்த ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் அங்கே அதை நம்பி இருந்த நிறைய பேர் மீடியம் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் லைவ்லிஹுட் இல்லாமல் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் போயிட்டாங்க ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல். மெயினாக வந்து பார்த்தோன்னா எதனால் வந்து இந்த பிரச்சனை எதனால் வந்து கேஷ்யூ இண்டஸ்ட்ரி ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கேஷ்யூ நெட் இம்போர்ட் பண்ணுறவங்க இல்லையா அந்த ஃப்ரெஷ் கேஷ்யூ நெட்ஸ் மேலே ரா நெட்ஸ் மேலே இம்போர்ட் டியூட்டி அதிகம் பண்ணிட்டாங்க 9.36 2016 கவர்மெண்ட். ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு
டியூட்டி அதிகம் போட்டிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்போர்ட் ஃபைனலாக ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு விலை ஏறியிருந்தால் கூட அந்த ஒரு லாபம் கிடச்சிருக்கும். ஸோ ப்ராசஸ்டு கேஷ்யூ நட்ஸ்க்கு இன்க்ரீஸே ஆகலை விலை, இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கேஷ்யூ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வேஜஸ் 35% வந்து என்ன பண்ணணும்னா ஹைக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே ப்ராசஸ் யூனிட்ஸ் ரன் பண்ணுறவங்களால அந்த விலையை கொடுக்க முடியல அந்த வேஜை. அதுக்கப்புறம் மெயினாக வந்து வியட்நாம் வந்து குளோபல் மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க இந்த இந்த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை. ஸோ ஃபுல்லாக மெக்கனைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுடைய இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்தியா வந்து காம்பீட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இதனால் நிறைய சோஷியல் ஆங்கில் சூசைட் அட்டம்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அங்கே அந்த யூனிட்ஸில் ரன் பண்ண முடியாதாங்க. அதே மாதிரி பேங்க் வந்து லோன்ஸ் வந்து திருப்பி கேட்கும்போது ஸோ அதையும் கட்ட முடியாமல் நிறைய பேர் வந்து என்னென்னா இறக்குறாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, நிறைய பிக் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வெளியில் போயிட்டு வியட்நாமுக்கு போய் யூனிட்ஸை மூவ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்மால் மீடியம் ஸ்கேல் யூனிட்ஸ் தான் வந்து இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு. ஸோ மெயின் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா, மிடில்மேன் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறாங்க வெளியிலேருந்து ரா கேஷ் யூனிட்ஸை இம்போர்ட் பண்ணுறது. ஸோ அவங்கள எலிமினேட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, வியட்நாமோடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து இங்கேருந்து இம்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா, கேஷ்யூ போர்ட். ஸோ இந்த போர்டு வந்து கேரளா கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்கு. இது வந்து பாசிட்டிவாக வந்து ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிற டொமஸ்டிக் ஃபார்ம்ஸை டைப் வச்சு லோக்கல் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, லோக்கல் ப்ரொடக்ஷன் ஒன்லி 80,000 kg தான் இருக்குது. பட் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 16 lakh tons வந்து தேவை. ஸோ இம்போர்ட்ஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த கேப்பை வந்து நம்ம என்ன பண்ணால் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? ஸோ செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம நம்மளாம் மாற்றணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டோட்டல் மெக்கனைசேஷனும் இந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்துடக்கூடாது. கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அது அன்ஃபேராக போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரஃபேசி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல சாஃப்ட்வன் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த சரஃபேசி ஆக்ட் மூலமாக என்ன பண்ணுது, பேங்கிங் செக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, லோனை வந்து கட்ட முடியாமல் போனவங்கக்கிட்டேருந்து அவங்களுடைய அந்த ஒரு அசட்ஸை வந்து லிக்விடேட் பண்ணிக்கிறாங்க அவங்களே. ஸோ அப்படி பண்ணாமல் அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீஃபினான்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா தேமே ரெக்கவர். ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்னென்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ போட்டிருக்க டியூட்டி வந்து 2.5%. ஸோ அந்த 9%லேருந்து கம்மியாக குறைச்சிட்டாங்க. பட் இதையும் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல். ஓகேவா? இன்றைக்கி டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். நீங்கள் வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதே மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.